everyone. Welcome to Emmy Rainbow Cuisine. நம்ம பார்க்க போறது மதுரை மட்டன் சுக்கா. ஃபர்ஸ்ட் மதுரை மட்டன் சுக்கா செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பயுமே நீங்கள் எந்த மட்டன் செய்யறதாலும் மட்டனுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மட்டன் வந்து டெண்டராக இருக்கணும். ஃபைன்லி அதாவது டெண்டராக மட்டன் வாங்கணும் அப்படின்னா என்ன அந்த சீக்ரெட்னு கேட்டிங்கன்னா, லெக் பீஸ் இருக்குல்ல மட்டன் லெக் பீஸ் வந்து ஒரு லெக்கு வந்து பார்க்கும்போதே அந்த லெக் வந்து பிலோ 1 kg தான் இருக்கணும். 1.2 சம்திங், அதாவது 1.2 kg தான் இருக்கணும். அந்த மட்டனை வந்து போன்லெஸ்ஸாக வந்து இப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்மால் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த ரெசிபி வந்து அந்த ஸ்மால் க்யூபாக தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மட்டனுடைய டெண்டர்னஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, சின்ன ஆனியன் தான் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்மால் ஆனியன் டேஸ்டியாக இருக்கும். அதை எடுத்திருக்கேன். இப்போ சீரகம் க்யூமின் சீட் எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இது வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன், பெப்பர் பவுடர். எப்பவுமே வந்து சால்ட் வந்து கிறிஸ்டல் சால்ட் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. இதான் டர்மரிக் பவுடர், இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சிகப்பு மிளகா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து மதுரை சைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சமையலில் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. மதுரையில் நீங்கள் சவுத் மோஸ்ட் இந்தியா வந்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்துட்டிங்கனாலே நிறைய ரெசிப்பியில் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டனை வந்து பாயில் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து போட்டுருங்க. மட்டன் இல்லைங்க, நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும், அதாவது நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் மஞ்சளில் வந்து வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சமையல்லே வந்து நான் 1/2 டீஸ்பூன் தான் மஞ்சள் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டீஸ்பூன்லே ரொம்ப ஸ்மால் ஸ்பூன், வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்கூப் ஆஃப் கரம் மசாலா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் வந்து சால்ட் போடுறேன், ஏன்னா பின்னாடியும் நம்ம சால்ட்டு சேர்ப்போம். இப்போ இதனோட நம்ம வந்து சேம் அந்த 1/2 kg ஆஃப் வாட்டர் வந்து போடுறேன். போட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுறணும். நீங்கள் யூஸ்வலாக நான் உங்களுக்கு யூடியூப்காக வந்து நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அப்புறமேட்டு கூட வந்து சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து அரிஞ்சு வச்சுக்கலாம். மற்ற எல்லா பொருளும் வந்து நீங்கள் லேட்டர் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகணும் நமக்கு. மட்டன் வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா போன்லெஸ் தான், நம்ம ஊர் இந்தியன் மட்டனாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இங்கே மிடில் ஈஸ்ட் மட்டனை அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் என்ன வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நல்லா வந்து நீங்கள் டெண்டராக வந்து வெந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படி வெந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி கட் பண்ணும்போது அது வந்து ரெண்டாக வந்து உங்களுக்கு கட் ஆகி வரும். இப்படி கட் பண்ணிடுச்சுனாலே வந்து உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இங்கே இருக்கும். நம்ம சுக்கா செய்யறதுக்கும் சுக்கானாலே வந்து உருது ஹிந்தி வேறு. சுக்கானாலே என்ன அர்த்தம்னா அதாவது காஞ்சு இருக்கும், ட்ரையாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ அந்த ட்ரைனஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். நீங்கள் நல்ல ஃப்ளேமை ஹை ஆக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளேம் ஓப்பனில் வச்சு இந்த மாதிரி பெரிய கடாயில், எதுக்கு பெரிய கடாய் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தான், பெரிய கடாயில் ஓப்பன் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி எல்லா பக்கமும் இதாக இருந்து நல்லா காஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஆயில் தான் உங்களுக்கு தெரியும், தண்ணி இங்கே இல்லை.
அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் அது நம்ம கரெக்டாக நம்ம ஊருக்கு சுக்கா வரும். இந்த ஹோட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கானே அதுதான் வரும். இப்போ என்ன பண்ணும், இதை வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதே கடையில் வந்து நீங்கள் வந்து சுக்கா வந்து ரெடி பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜஸ்ட்டு தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆனதுனால உங்களுக்கு ஆயில் தான் இருக்கும். இப்போ அதே கடையில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லா செக்கு நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த ருசி வந்து உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணனால நீங்கள் சேஃபாகவும் இருக்கும். நல்லா எண்ணெய் கொதிக்கணும். எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபர்தராக எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண முடியும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் க்யூமின் சீட்ஸ், அதாவது சீரகம், சீரகம் போட்டவுடனே கருவேப்பில வந்து நிறையா போடணும். கருவேப்பில ஜாஸ்தியாக போடணும். அப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, ரெட் சில்லியை வந்து பாதி பாதியாக வைக்க போடணும். காம்பை நீக்கிட்டு பாதி பாதியாக வந்து போட்டுடணும். ரொம்ப அதை கருக்க விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாக ஃபைன்லி சாப்பாக பண்ணியிருக்கேன். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, பொடிசாக தான் நறுக்கி போடணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரணும். வெங்காயம் ப்ரௌன் ஆனால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் எப்படி நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து நல்ல குக்கான மட்டன் நல்ல பாயில் ஆயிடுச்சு. இந்த நல்ல பாயிலான மட்டனை வந்து இதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து சேர்க்குறோம். இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கான்னு ஆனியன் தான் நிறையா இருக்கும், மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலங்கிறனால நம்ம வந்து ஜாஸ்தி மட்டன் போட்டிருக்கோம். சிலருக்கு வந்து ஆனியன் வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்கிறது வந்து இதாக இருக்காது. அரை கிலோவுக்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா இருக்கும். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, மிளகு பொடி, பிளாக் பெப்பர் பவுடர், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது போடுங்க. நீங்கள் செய்கிற குழம்புக்கு தக்கன மாதிரி நீங்கள் காரம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார், மோர் குழம்பு, அந்த மாதிரி லைட்டான குழம்பாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அது புளிக்குழம்பு, இந்த காரக்குழம்பு அது மாதிரி வச்சுருக்காங்க, இல்லை சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி காரம் தூக்கலாக வச்சுருக்கீங்கன்னா இதில் கொஞ்சம் காரம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட், மிளகு கொடுக்குற டேஸ்ட் தான் சுக்காவுக்கு வந்து ஹைலைட்டு. இஞ்சி பூண்டு வாங்குறதும் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் காட்டணும். ஏன்னா இஞ்சி பூண்டு இன்றைக்கி சைனா பூண்டு, சைனா இஞ்சிலாம் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் சாப்பாட்டுக்கு வந்து அது ருசிக்காது. நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் ஜிஞ்சர், இந்தியன் கார்லிக் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில ஊருகளில் யூஎஸ், மிடில் ஈஸ்ட், ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஆர்கானிக் கார்லிக், ஆர்கானிக் ஜிஞ்சர்னே கிடைக்கிது. ஸோ நீங்கள் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சைனா இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அது டேஸ்ட் இல்லை. அதில் இன்னொன்று வந்து நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாவோட சேர்ந்து ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து விடாதீங்க, விட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிடும், அந்த மட்டன் சாஃப்ட்னஸ் போயிடும். சில பேர் கிறிஸ்ப்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிறிஸ்ப் ஆகாது, ஹார்ட் ஆயிடும், சக்கசக்காயிடும் மட்டன். அதனால வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டேஜ்ல எடுத்துருங்க. ஆனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல பாருங்க, ஆனியன் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணீங்கன்னா ஆனியன் வந்து டிசால்வ் ஆயிடும். இப்போ வந்து சர்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம்.